மைசூர் மகாராஜா கிட்ட சமையல்காரர் இருக்கார், ஒரு பொண்டாட்டி பிள்ளையோட அங்க இருக்கார். திடீர்னு அவருக்கு வயிற்றுல ஒரு வலி வருது. அப்போ அங்க இருக்கிற மருத்துவர்கள்லாம் நிறைய மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க, ஒன்றும் சரியாகல. அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற மேத்திரி ஒருத்தர், நீ பழனிக்கு போ, சரியா போயிடும். சரின்ட்டு பொண்டாட்டி அவன் பையனை அழைச்சிட்டு நேரம் பழனிக்கு வர்றாரு. பழனியில சாது சாமி மடம் அப்படின்னு இப்போ கூட இருக்கு அடிவாரத்தில். அங்க அவங்கள விட்டுட்டு இவர் மரமேல போறாரு. போயிட்டு அபிஷேக பால் எடுத்து சாப்பிட்றாரு, வேற எதுவும் சாப்பிட்றது இல்லை. அந்த மாதிரி சாப்பிட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அந்த வலிச்சது. ஒரு நாள் இவர் அந்த படிக்கிட்டு மேலே உட்காந்துட்டு இருக்கும்போது, அந்த காலத்தில் தேவதாசின்னு சொல்லுவாங்க கோவிலில், அந்த அம்மா பாடிட்டு வராங்க இந்த வங்கார மார்பில் அப்படின்னு எப்படி எல்லாம் டான்ஸ் பண்ணிட்டு பாடிட்டு வராங்க. அப்போ சாமி வந்து இவ்வளோ அருமையான ஒரு பாட்டு அவளை கேட்குறாங்க, என்னம்மா இந்த பாட்டு, இது திருப்பு வேணும், இது எங்கே கிடைக்கும்? தம்பிச்செட்டி தெருவில் செங்கல்ராய பிள்ளைன்னு இருக்காரு, அப்படின்னு இப்போ பிறக்கிற புக் எல்லாம் இல்ல. அவங்க போட்ட புக் வந்து 1935 போட்ட புக், 3 வால்யூம். அந்த தமிழே வேற மாதிரி, இப்ப இருக்கிற தமிழ் வேற மாதிரி. அந்த புக்கை வாங்கிட்டு வந்து, இவருக்கு தமிழ் தெரியாதே, கானம் பேசுறதோ தெரியும், ஒரு பையனை கூப்பிட்டு ஆனா அவனை கற்றுக் கொடுக்க சொல்லி, கை தா நீ நீ அந்த மாதிரி படிப்பாராம். தன்னது இல்லை, பகவானுக்கு அபிஷேகம் அதெல்லாம் நடக்கும்போது இவருக்காக படிப்பாராம். அப்படியே இருந்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஆகி அப்புறம் பாட ஆரம்பிச்சு, அது வயிற்று வலி வச்சிருந்து அதுக்கப்புறம் அப்படியே தான். அதான் இந்த பாட்டுக்கு முக்கியமான ஒரு, அதே மாதிரி திருத்தணியில் சாமி வந்து பகவானை தரிசிக்கும் போது இவர் பாடுறார். அங்கே திருத்தணியத்தை பாடும்போது செங்கல்ராய பிள்ளைக்கு வந்து சொந்த ஊர் திருத்தணி, இப்போ கூட சத்திரம் இருக்கு அவங்களுக்கெல்லாம். அப்போ அவர் வராரு, இவ்வளோ அருமையாக பாடுறாரு, யார் இவர் போய் கேட்டுவாங்க சொல்றாங்க, ஒன்று தான் இவ்வளோ காலம் நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிமுகமாகி, அதுக்கப்புறம் போய் அதுக்கப்புறம் எல்லாம் பாடி எழுதி அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அப்படியே கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிங்க. நான் எல்லாம் பாடுறோம் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க சாமி. ஆரம்பமே சாமி அவர் காதுல சிங்கார ரூப மயில் வாகன நம்ம அந்த வார்த்தை தான் அவரை கவர்ந்தது. இவ்வளோ அந்த அம்மா அதே பாடி 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 பாடிட்டே ஏறலாம் மலை. அப்பதான் அவருக்கு அந்த இது வந்தது. இவ்வளவு அருமையான ஒரு பாட்டா மலை ஏறும்போது, மலை ஏறும்போது தன்னதிக்கு ஏறுறாங்க அந்த அம்மா, தன்னதிக்கு ஏறச்சு